ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிஸ்னஸ். நான் பொங்கல் சிவசூரியா. ஸோ நான் ஏற்கனவே வந்து பழைய வீடியோலேயே வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக், டிவிஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த பேண்டமிக் அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட மார்க்கெட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ துபாய் ஏர்ஷோவில் நடந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏர்கிராஃப்ட் வந்து ஏகப்பட்ட 4 days வந்து நடந்துச்சு. 4 days வந்து எவ்வளோ ஏர்கிராஃப்ட் வந்து ஆர்டர்ஸ் போயிருக்கு. ஸோ எந்த விதமான கம்பெனிக்கு வந்து ஏர்பஸ், போயிங் தான் அதில் வந்து பெரிய காம்படிட்டரு. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ணால், ஸோ யாருக்கு வந்து அதிகமான ஏர்கிராஃப்ட் வந்து ஆர்டர் போயிருக்கு, நீ ஃபியூச்சரில் வந்து எந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஸோ அதிகமாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அனாலிட்டிக்ஸ் மாதிரி எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாய் ஏர்ஷோ. ஸோ 4 days வந்து துபாய் ஏர்ஷோவில் வந்து போயிங், ஏர்பஸ் நிறையா கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து நிறையா வந்து அங்கே வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பெரிய காம்படிட்டர்னு கேட்டிங்கன்னா ஏர்பஸ், போயிங் தான். ஸோ இவங்கிட்ட வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட் வந்து ஆர்டர் போயிருக்கு. ஸோ அதில் வந்து மேஜர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து அதிகமான ஆர்டர் யார்கிட்ட போயிருக்குன்னா, யார் வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்பஸ் தான். ஸோ அது எதனால் அப்படிங்கிறது வந்து போயிங் வந்து பின்னாடி போச்சு அப்படிங்கிறது வந்து தெரில. ஸோ ஏர்பஸ் தான் வந்து அதிகமாக ஆர்டர் போயிருக்கு. அதாவது 412 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ஆர்டர் வந்து போயிருக்கு. ஆனால் போயிங்கிட்ட வந்து அதில் 1/4 தான் வந்து போயிங்கிட்ட ஆர்டர் போயிருக்கு. ஸோ அந்த போயிங்கில் வந்து 101 ஏர்கிராஃப்ட் தான் வந்து ஆர்டர் போயிருக்கு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா மேஜர் வந்து 737 MAX தான் வந்து போயிருக்கு. இந்த இதில் வந்து இந்த காம்படிட்டரில் வந்து எந்த ஏர்கிராஃப்ட் மாடல் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்பஸில் எந்த மாடல் வந்து வின் பண்ணியிருக்குன்னா 320 மாடல். ஸோ போயிங்கில் இருக்கிற எல்லா மாடல்லையும் எந்த மாடல் வந்து வின் பண்ணியிருக்குன்னா 737 MAX தான் வந்து அதிகமாக வந்து ஆர்டர்ஸ் வந்து போயிருக்கு. 320 சீரீஸ் தான் வந்து அங்கிட்ட ஏர்பஸ்க்கு, இங்கிட்ட வந்து 737னா வந்து இங்கிட்ட போயிங்க்கு. ஸோ இதில் வந்து நிறைய விதமான, இப்போ 320 வந்து நிறைய வேரியண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வேரியண்ட் வந்து ஆர்டர் வந்து போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 255 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ஏர்பஸ்க்கு ஆர்டர் போயிருக்கு. ஸோ 4 இண்டிகோ பார்ட்னர்ஸ் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இண்டிகோ பார்ட்னர்ஸ் நம்ம இந்தியாவில் உள்ள இண்டிகோ கம்பெனி கிடையாது, அது வேற நாட்டோட இண்டிகோ கம்பெனி பார்ட்னர்ஸ் வந்து ஒரு 4 கம்பெனிஸ் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க 255 ஏர்கிராஃப்ட்ஸ் ஃபஸ்ட் டே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 321 இருக்குது, 321 XL ஆர்டர் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா வந்து மாடல்ஸ் வந்து அதுலேயே வந்து 320 சீரீஸ்லேயே வந்து நிறைய ஆர்டர் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஏர் லீஸ் கார்பரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 111 ஏர்க்ராஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஏர்க்ராஃப்டா, அதுவே 25 ஏர்பஸ் 220 S வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 55 ஏர்பஸ் 321 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 20 ஏர்பஸ் 321 XLR ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 330 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து இப்போ ஏர்பஸ் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏர்பஸ் 350 வந்து கார்கோ ஃப்ளைட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 7 ஏர்கிராஃப்ட்ஸ் ஏர்பஸ் 355 வந்து 7 வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 21 ஜசீரா ஏர்வேஸ் அப்படிங்கிற வந்து J9 அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து 320 ஏர்பஸ் நியூஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நைஜீரியா அந்த கம்பெனி வந்து 10 320s. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஏர்பஸ் கம்பெனி கூட ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ சின்ன கம்பெனி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஏர்பஸ் கூட ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 10 ஏர்பஸ் 320s வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து வேறு வேறு கம்பெனிஸ் வந்து ஒரு 4 ஏர்கிராஃப்ட் வந்து 350 ஏர்கிராஃப்ட் கார்கோ ஃப்ளைட்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க வந்து தனியாக வந்து, இவங்க வந்து நம்மளுக்கு தெரியும் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்டும் வந்து ஏர்பஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதில் வந்து 320 MRTT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து யூஏஇ அதாவது யுனைடெட் அரப் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. ஏர் டிஃபென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி வந்து ஒரு 400M சொல்லிட்டு அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு 2 ஏர்கிராஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மிலிட்ரிலேயே பார்த்தீங்கன்னா 4 ஏர்கிராஃப்ட்
வந்து ஏர்பஸ்க்கு வந்து இதாக இருக்குது. ஆஃப்டர் பேண்டமிக், இந்த பேண்டமிக் அப்புறம் வந்து ஏவியேஷன் வந்து முந்தி மாதிரி இல்லை, ஸோ இதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து இதை சொல்லிட்டு அப்படிங்கிறத வந்து நல்லாவே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏர்பஸ் போயிங் இதெல்லாம் கொடுங்களேன் நிறையா. இது 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 வந்து நம்ம பெரிய காம்படிட்டருங்கிறதுனால இந்த நியூஸ்லாம் வந்து வெளியே வருது. ஸோ இது மாதிரி நிறைய பிரைவேட் ஜெட்ஸு நிறையா வந்து ஏர்கிராஃப்ட் வந்து ஆர்டர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஏவியேஷனில் வந்து நிறைய வேக்கண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நம்மளுக்கே தெரியும். ஸோ நிறைய ஏர்கிராஃப்ட்ஸை வந்து நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர்டர் போச்சுன்னா ஸோ அதுக்கு உண்டான மேன் பவர் வந்து நம்ம வந்து இருந்தே ஆகணும். ஸோ ரோபோ வச்சோ செஞ்சோ ஒன்றுமே பண்ண முடியாது, மேன் பவர் தான் கண்டிப்பாக. ஸோ நிறைய வேக்கண்ட் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாமா, கிரவுண்ட் ஸ்டாஃப் படிக்கலாமா, கேபின் குரூப் படிக்கலாமா அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே பயப்படுறதுனா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி தான் அமைஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் வந்து பெட்டராக வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட முடிய போகிறது கிடையாது, இனிமேல் வந்து நிறைய ஏர்கிராஃப்ட் வந்து ஆர்டர், ஸோ இது ஆர்டர் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி யுனைடெட் ஏர்வேஸ் வந்து ஒரு அமெரிக்கன் ஏர்வேஸ், அந்த ஏர்வேஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. 2030ல நினைக்கிறேன், ஸோ மேபி எனக்கு கரெக்டாக அந்த இயர் தெரில. ஸோ அந்த இயரில் வந்து நாங்கள் 10,000 பைலட்ஸ் வந்து ஹையர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ 10,000 பைலட்ஸ் ஹையர் பண்ணுறதுக்கு அந்த லெவலுக்கு அவங்க இன்னும் ஃபியூச்சரில் வந்து பெரிய பிளானோட ஏர்கிராஃப்ட் ஆர்டர் பண்ணால் தான் அவங்களால முடியும். ஸோ அவங்க பெரிய பிளானோட தான் இருக்காங்க. ஸோ பைலட்ஸுங்கிறதுக்கு மட்டும் நான் பேசலை, நான் எல்லா எல்லா கேட்டகரியான ஏவியேஷன் பீப்புளுக்கான சேர்த்து தான் நான் வந்து பேசுகிறேன். போயிங், ஸோ இந்த போயிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் போய்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரில, எதனால வந்து இவ்வளோ பின்னாடி வந்துச்சு, போயிங்கோட மார்க்கெட் வந்து இவ்வளோ பின்னாடி வந்துச்சுங்கிறது தெரில. ஸோ நான் வந்து போயிங்கில் பார்த்தீங்கன்னா 101 ஏர்கிராஃப்ட் வந்து ஆர்டர் போயிருக்குன்னு சொன்னேன். ஸோ எல்லாமே வந்து 737 மேக்ஸ் அந்த சீரீஸ்லாம் வந்து போயிருக்கு. நம்ம போயிங் வந்து புதுசாக வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க, 777Xங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எல்லா எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அது போயிங் தரப்புலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் கார்கோ வெர்ஷனில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிங் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, ஸோ அஃபீஷியலாக போயிங்கோட ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் அவங்க சொன்னது விஷயம் என்னென்னா, ஆகாஷ் ஏர்லைன் நம்ம இந்தியாவில் புதுசாக ஓப்பன் ஆகிற ஒரு ஏர்லைன்ஸ், இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் இந்த மாதிரிலாம் புதுசாக ஆகாஷ் ஏர்லைன் ஆகாஷா ஏர்லைன் சொல்லிட்டு ஒரு ஏர்லைன் வந்து புதுசாக வருது. ஸோ அவங்க வந்து 737 மேக்ஸ் போயிங் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நிறையா ஒரு சில கம்பெனிஸ்லாம் மட்டும் ஃபைட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, போயிங் 737-800 பிசிஎஃப் அதை வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டு, டிஹெச்எல் நம்ம அந்த கொரியர் சர்வீஸ் பார்சல் சர்வீஸ் அவங்க வந்து 9767-300 பிசிஎஃப் கன்வர்ஷன் வருஷன் கன்வர்ஷன் வருஷன் சொல்லிட்டு போயிங் வந்து ஒரு புதுசாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ அந்த வருஷனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமிரேஸ் ஸ்கை கார்கோ, ஸோ எமிரேட்ஸோட கார்கோ ஃப்ளைட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் அந்த 777F வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து லாங் ரேஞ்ச் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு போயிங் தரப்புலேருந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஏர்பஸ்னாவல் இல்லைனாலுமே. ஸோ காம்படிட்டர் அந்த 4ல் 1 பங்கு தான் உங்களுக்கு ஆர்டர் போயிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 72 ஏர்கிராஃப்ட் அந்த 101 வந்து 72 ஏர்கிராஃப்ட் நம்ம இந்தியன்ல இந்தியாவில் உள்ள ஆகாஷா ஏர்லைன் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஏர்லைன் வருது, அந்த ஏர்லைன் தான் அவங்க தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வரும்போதே வந்து ஹியூஜ் பெருசாக நிறைய ஏர்கிராஃப்டோட உள்ளே வர்றாங்க. ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. ஸோ ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர்லேருந்து சரி கேபின் க்ரூ எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டும் பெருசாக ஒர்க் பண்ணாது. ஸோ இவங்க மட்டும் இல்லை, இன்னும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸும் வந்து ஒரு பெரிய பிளானில் இருக்காங்க, இண்டிகோவும் வந்து ஒரு பெரிய பிளானில் இருக்காங்க. ஸ்பைஸ் ஏதாச்சும் ஒன்று செஞ்சாங்கன்னா அது இண்டிகோ கண்டிப்பாக திருப்பி செய்வாங்க. அதுமாரி அது நான் போட்டிக்கு சொல்ல சொல்கிறேன், இப்போ ஸ்பைஸ் வந்து ஒரு 10 ஏர்கிராஃப்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா அது 15 ஏர்கிராஃப்ட் வந்து இண்டிகோ வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க டார்கெட் இருக்கும். ஸோ வந்து நிறைய வேக்கண்ட் வந்து இருக்குது. நிறைய கம்பெனி வந்து இந்த கார்கோ ஃப்ளைட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஏர்பஸ் போயிங் ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்து எல்லா கம்பெனியும் வந்து அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா துபாயில் துபாயில் புர்ஜ் கலிஃபாவில் புர்ஜ் கலிஃபா 7-star ஹோட்டல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மிகப்பெரிய ஹோட்டல், ஸோ அந்த ஹோட்டலில் தான் வந்து இது இந்த ஈவெண்ட் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ 4 டேஸில் வந்து இவ்வளவு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் வந்து அந்த நடந்திருக்கு 4 டேஸ்க்குள்ள. ஸோ இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய வந்து ஒரு பெரிய விஷயம்தான்.
சிம்பிளான சிம்பிளான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லிட முடியாது. இதை பத்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணும். ஸோ மார்க்கெட் எந்த லெவலுக்கு ஓப்பன், ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த டவுட்ஸ் இருந்தா இருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த லெவலுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து உங்ககிட்ட சொல்லணுங்கிறது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பண்ணேன். ஸோ சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இன்னுமே நீங்கள் வந்து தைரியமாக ஒரு நம்பிக்கையோட வாங்க. ஸோ டேலண்ட் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து மார்க்கெட்டில், அதாவது ஏவியேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இடம் இருக்கு. மார்க்கெட் மார்க்கெட்னு சொல்கிறதுனால நான் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, நான் ஏவியேஷன் வந்து தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அவங்க பிஸ்னஸ் சைட்லேருந்து அவங்க பேசும்போது ஏவியேஷன் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கோட்டில் எல்லாமே படித்ததுனால வந்து அது வந்து அப்படியே வந்து சொல்ல ஆரம்பிச்சு. ஓகே ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய், நான் உங்களுக்கு சரியா.